சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அவ வாழ்க்கை எப்படி இருக்குமோன்னு நினைக்காத நேரமே கிடையாதுமா. ஆனா பாருங்க, என் பாலிய சிநேக தில்லையோட பையன்தான், அதுக்கு மாப்பிள்ளன்னு தெய்வம் முடிச்சு போட்டு வச்சிருக்குல்ல, இது நமக்கு தெரியாம போயிடுச்சு. சிவா, வாழ்க்கை எப்பவுமே இப்படித்தான். நாம நமக்கு தேவையானத எங்கெங்கயோ தேடி அலைஞ்சுகிட்டு இருப்போம், ஆனா கடைசியில அது நம்ம பக்கத்திலேயே தான் இருக்கும். சரியா சொன்னதில்ல. நண்பர்கள் ரெண்டு பேரும் சம்மந்தியா மாற போறீங்க, இதை விட சந்தோஷம் வேற எதுவும் எனக்கு வேணாப்பா. அக்கா ஒரு நிமிஷம் பாரு, ஏதோ ஒண்ணு குறையுது. அக்கா அந்த பவுடர் எடுங்க. என்ன விட்டா பொங்கலுக்கு வீட்டுல பெயிண்ட் அடிக்கிற மாதிரி அடிச்சு விட்டுருவா போல. அக்கா என்ன நினைச்சிட்டு இருக்க நீ, மாப்பிள்ள உன்னை பார்த்ததும் படார்னு மயக்கம் போட்டு விழுந்துடணும். முகத்துல தண்ணியை தெளிச்சு ரெண்டு சோடாவை கொடுத்து குடிக்க வச்சதுக்கு அப்புறமா தான் இவ பொண்ணு இல்ல பேரழகி கட்டுனா இவளதான் கட்டணும்னு சொல்லிட்டு மறுபடியும் மயங்கிடணும். மாப்பிள்ள இத்தனை தடவை மயக்கம் போட்டு விழணும்னா அவருக்கு ஹை பிரஷரோ லோ சுகரோ தான் இருக்கணும். கொஞ்ச நேரம் சண்டை போடாம இருக்கீங்களா, மாப்பிள்ள வீட்டுக்காரங்க வேற வந்துட்டாங்க, உட்காரு. இன்னைக்கு பார்த்து இந்த சாமி சொதப்பு சொதப்புறானே, இவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு இருக்காம. எனக்கும் தில்லைக்கு நடுவுல இப்படி ஒரு உறவு ஏற்பட போறத நினைச்சு நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கமா. சின்ன வயசுல எத்தனையோ நாள் நான் பள்ளிக்கூடம் போறப்ப நான் பசியோட தான் வருவேன், என் முகத்தை பார்த்துட்டு சாதத்தை உருட்டி முதல்ல என் கையில தான் வைப்பீங்க, அப்புறம் தான் தில்லைக்கே கொடுப்பீங்க. அப்படிப்பட்டவங்களோட பேரனுக்கு என் பொண்ண கொடுக்கறத நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறமா. அக்கா எந்திரிக்கா, எந்திரிக்கா. என்ன ஆச்சு அக்கா, மாப்பிள்ள வீட்டுக்காரங்க இந்த செதுக்கி வச்ச சிலைய பார்த்து சொக்கி போக வேண்டியது ஒண்ணுதான் பாக்கி. சி புடி வர போயிட்டே இருக்கு. சாமி வருவான் பார்த்த சாமி கிட்ட இருந்து போன் வருது. சாமி என்ன நினைச்சிட்டு இருக்க சாமி, நான் ஒண்ணும் நினைக்கல மச்சான், உன்னை நம்பி தான இவ்வளவு பெரிய பொறுப்பு ஒப்படைச்சிருக்கேன், என் கல்யாண பொறுப்பே நான் உங்ககிட்ட தான் கொடுத்திருக்கேன் சாமி, நீ என்னடா இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருக்க மச்சான். மச்சான் சாரி மச்சான், இப்பதான் பெர்மிஷன் கிடைச்சது கிளம்பிட்டேன் மச்சான். சரி சீக்கிரமா வா, உனக்காக நான் உள்ள போகாம பொண்ணு வீட்டு வாசல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் மச்சான். நான் வந்துகிட்டே இருக்கேன், நீ உள்ள போய் பொண்ண மட்டும் பாரு. நீ வெளிய நின்னுட்டு இருந்தா பொண்ணு வீட்டுக்காரங்க தப்பா நினைப்பாங்க. நீ போ பொண்ண பாரு, நான் 10 மினிட்ஸ்ல அங்க இருப்பேன். 10 மினிட்ஸ் தானே, நீ வா நான் வெயிட் பண்றேன். டேய் மச்சான் 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 படுத்துறானே. தில்ல உன் புள்ள என்ன இன்னும் உள்ள வரக்கானோ, ஒருவேளை மனசு மாதிரி எஸ்கேப் போயிட்டோனோ. நீ வேற ஏமா வயித்துல புளிய கரைக்கிற தில்லை. ஒண்ணுல அடையா தங்கினீங்க, நல்லா போயிட்டு இருக்குது, இன்னும் பொண்ண கண்ண கட்டலன்னு பேசிட்டு இருக்கீங்க அதானே. கண்டுபிடிச்சீங்க நீங்க கூட, இன்னும் மாப்பிள்ளைய கண்ணுல காட்டலையே. தேவதி நீ போய் உன் அண்ணனை கூட்டிட்டு வாமா. சரி பாட்டி. என்ன உள்ள வானே, உன்னை கூப்பிடுறாங்க. வரேன் வரேன், சாமி வந்துட்டு இருக்கான், இரு வரேன். அண்ணே நல்ல நேரம் போய்கிட்டு இருக்கான், பொண்ணு வீட்டுக்காரங்க உன்ன கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, வானே. சரி நீ போ, நான் வரேன் போ. அப்பா அண்ணே இப்ப வந்துறேன்னு சொல்லுச்சு. சரிம்மா சரிம்மா.
வண்டி. ஆஹா, அதே பொண்ணு. அடா அடா அடா, ஐயோ, நம்ம மனசுக்குள்ள நினைச்சவளே நமக்கு பொண்டாட்டி வர போறா. சூப்பர். சிவா, இவன் தான் என் மூத்த பையன் பிரபு. வணக்கம். வாங்க பாப்பா. வணக்கம். உட்காருங்க. என்னக்கா, உன்னை யாருமே கூப்பிடவே இல்ல. ஒருவேளை மறந்துட்டாங்களா? இரு, அங்க என்ன நடக்குது, மாப்பிள்ளை எப்படி இருக்காருன்னு பாத்துட்டு வர. ஏய், இருடி. நம்மடி அகல்யா தில்லை, இதுதான் என் இரண்டாவது பொண்ணு அகல்யா, காலேஜ்ல படிச்சிட்டு இருக்கு. அப்படியா? வணக்கம். வணக்கம்மா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். இவன் தான் என்னுடைய மூத்த பையன் பிரபு. இவனுக்கு தான் உன் அக்கா ஆதரிய பொண்ணு பக்கம் வந்திருக்கோம். ஹாய். ஹாய். Ha 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 ha.